யூடிவியின் மற்றும் ஒரு லைஃப் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை வரையறுத்தல் தொடர்பாக தொடர்ந்து பேசி வருகிறோம் இன்று உங்களோடு பேச விரும்புகிற ஒரு பகுதிதான் வாழ்க்கையின் இலக்குகளை வரையறுக்கும் பொழுதோ கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய அம்சங்களை நீங்கள் ஆரம்பமாக பேச விரும்புகிறோம் அதன் முதலாவது விடயம்தான் நான் வாழ்க்கையில் எதனை சாதிக்கப் போகிறேன் எதனை அடையப் போகிறேன் என்பதில் எனக்கு ஒரு மிகத் தெளிவான பார்வை இருக்க வேண்டும் நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலாக இருந்தாலும் அந்த செயலின் மீது எனக்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்க வேண்டும் என்று நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் தூங்குகிறார்கள் விளையாடுகிறார்கள் ஓடுகிறார்கள் ஆனால் அந்த ஒவ்வொரு செயலையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்கிறார்களா என்றால் பலபோது கிடையாது ஏனெனில் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விடயங்கள் என்று சில விடயங்களை வரையறுத்து கொண்டு ஏனைய விடயங்கள் எல்லாமே முக்கியமற்ற விடயங்களாக மாறியிருக்கிறது அப்படி நாங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடாது நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு முக்கியமான விடயமாக இருக்க வேண்டும் நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு பிடித்த செயலாக இருக்க வேண்டும் நான் ஒரு ஜூஸ் குடிப்பதாக இருந்தாலும் அதனை ரசித்து ருசித்து விருப்பத்தோடு குடிக்க வேண்டும் நான் செய்யும் ஒரு நிமிட வேலை ஐந்து நிமிட வேலை எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் வாழ்க்கையில் தொழில் மாத்திரம் சந்தோஷத்தை தருவதில்லை கல்வி மாத்திரம் சந்தோஷத்தை தருவதில்லை வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளுமே எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்கிற உணர்வு எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த விதமான ஒரு வெளிப்படையான ஒரு பரந்த பார்வை வாழ்க்கையின் இலக்குகள் குறித்து நமக்கு இருக்க வேண்டும் இது முதலாவது விடயம் இரண்டாவது எனக்குள் ஒருவித செல்ஃப் டோக் என்று சொல்லுவார்கள் என்னோடு நான் அதிகம் பேச வேண்டும் எங்களுடைய சமூகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள் எங்களோடு நாங்களே பேசுவதை பைத்தியகாரன் என்று சொல்வார்கள் ஆனால் இதனை இன்று ஆய்வாளர்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான ஒரு உத்தியாக கற்றுத்தருகிறார்கள் இதனை எப்படி அமைத்துக்கொள்வது உதாரணமாக எவரெஸ்ட் மலை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா எவரெஸ்ட் மலையின் உச்சியை அடைவதென்பது உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதரிடம் இருக்கிற ஒரு வாழ்க்கையின் கனவாக இருக்கிறது லட்சியமாக இருக்கிறது இந்த எவரெஸ்ட் மலையின் உச்சியை சமிட் என்கிற அந்த இடத்தை அடைவதென்பது சாதாரண விடயம் கிடையாது அதற்கு பாரிய கஷ்டங்களும் தியாகங்களும் தேவைப்படுகிறது அந்த எவரெஸ்ட் மலையின் உச்சி அடைகிற அந்த பயணத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த பயணத்தை செல்ல விரும்புகிற ஒருவர் பேஸ் கேம்ப் என்கிற அந்த இடத்துக்கு வர வேண்டும் அந்த பேஸ் கேம் அந்த சமிட்டை விட மிக பள்ளமான ஒரு இடத்தில் இருக்கிறது இந்த பேஸ் கேம்பில் இருந்து தான் இவர்கள் சமிட்டை நோக்கிய உச்சத்தை நோக்கிய பயணத்தை இவர்கள் மேற்கொள்வார்கள் இப்பொழுதோ இந்த பேஸ் இருந்து கேம் டூ என்கிற இடத்துக்கு அவர்கள் பயணிப்பார்கள் அங்கிருந்து மீண்டும் பேஸ் கேம்புக்கு வருவார்கள் அங்கு ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் தங்குவார்கள் பேஸ் கேம்பிலிருந்து மீண்டும் கேம்ப் மூன்று மூன்றாவது கேம்புக்கு அவர்கள் பயணிப்பார்கள் அங்கிருந்து மீண்டும் பேஸ் கேம்புக்கு வருவார்கள் அங்கு சில காலங்கள் தங்கிவிட்டு அங்கிருந்து கேம் ஃபோ நான்காவது கேம்பை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் அங்கிருந்து மீண்டும் பேஸ் கேம்புக்கு இறங்கி வருவார்கள் இறுதியாக இந்த பேஸ் கேம்பிலிருந்து அந்த உச்சத்தை நோக்கி அவர்கள் பயணிப்பார்கள் பார்ப்பதற்கு ஒரு ஒரு கேலிக் கூத்தாக தெரிகிறது அவ்வளவு தூர பயணம் வாழ்வா சாவா என்கிற பயணம் மீண்டும் இறங்கி வரும் ஏதாவது நடந்தால் உயிரோடு உலகத்துக்கு வர முடியாது அப்படி ஒரு சிக்கலான கட்டத்தில் மீண்டும் மீண்டும் ஏறுவதும் இறங்குவதும் என்று ஒரு விளையாட்டான ஒரு செயலை பார்ப்பது போல இருக்கிறது ஆனால் இந்த ஒழுங்கை யாராவது மீறினால் அவர் உயிரிழப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது அவர் அந்த பயணத்தை நிறைவு பெறாமல் திரும்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இந்த ஒழுங்கை கடைப்பிடித்துத்தான் அவர் அந்த உச்சத்தை அடைய வேண்டியிருக்கிறது நாங்கள் எதனை இதன் மூலம் கற்றுக்கொள்கிறோம் நாங்கள் வாழ்க்கையில் எங்கோ பயணிக்கலாம் எங்கும் செல்லலாம் ஆனால் நாம் எங்கு சென்றாலும் நமக்கென்று ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அந்த அடிப்படையோடு நாம் அடிக்கடி உறவாட வேண்டும் தொடர்புபட வேண்டும் நமக்கென்று வாழ்க்கையின் ஒரு பேஸ் கேம்ப் இருக்க வேண்டும் அந்த பேஸ் கேம்ப் என்ன என்பது நமக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும் அது என்னுடைய இலக்கு அது என்னுடைய குடும்பம் அது என்னுடைய மிக முக்கியமான விடயங்கள் அதனை மறந்துவிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு சென்று விடக்கூடாது நான் எத்தனை உயரங்களுக்கும் பயணிக்கலாம் இந்த நாட்டை விட்டு இன்னும் நாட்டுக்கு பயணிக்கலாம் உலகத்தின் எங்காவது ஒரு மூளைக்கு செல்லலாம் ஆனால் எங்கும் என்னுடைய கனவுகளோ லட்சியங்களோ எனக்கு மிக முக்கியமான விடயங்களோ என்னை விட்டு தூரமாகிவிடக்கூடாது அதனோடு அடிக்கடி வந்து தொடர்புபடுகிற ஒரு ஒழுங்கு என்னோடு இருக்க வேண்டும் இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இலக்குகள் பற்றி நாம் தினமும் உரையாடிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி நம்முடைய இலக்குகளை நாம் மீட்டி பார்த்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது விடயம் மூன்றாவது ஒரு விடயம் இருக்கிறது என்னுடைய இலக்கை நான் எப்பொழுது என்கிற கேள்விக்கு என்னிடம் பதில் இருக்க வேண்டும் எப்போது என்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் போகும் பொழுது நான் என்ன செய்வது என்பதில் தெளிவில்லாமல் போக வாய்ப்பிருக்கிறது நான் ஒரு வைத்தியராக வர விரும்பினால் அது எப்போது என்ற தெளிவு இருக்க வேண்டும் நான் ஒரு உயர்ந்த தொழிலதிபராக வர விரும்பினால் அது எப்போது என்கிற கேள்விக்கு விடை இருக்க வேண்டும் நான் ஒரு மிக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினால் அந்த எல் நான் எதிர்பார்க்கிற எல்லா அம்சங்களும் உள்ள அந்த வாழ்க்கை எப்பொழுது என்கிற தெளிவு என்னிடம் இருக்க வேண்டும் நான் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது வீட்டு வேலையாக இருக்கட்டும் கல்வி வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எப்போது என்கிற கேள்விக்கு எங்களிடம் பதில் இருக்க வேண்டும் தொடர்ந்து உரையாடுவோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நாங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை வரையறுக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாங்கள் நான் என் அடைய விரும்புகிற இலக்கில் மிக தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோம் இரண்டாவது எங்களுடைய இலக்கோடு நமக்கு தினமும் ஒரு உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் எங்களோடு நாங்களே பேச வேண்டும் என்று நாங்கள் பேசினோம் மூன்றாவது எப்போது என்கிற கேள்விக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பதிலளிக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோம் நான்காவது விடயம் நான் எப்பொழுது அடைய போகிறேன் என்பதை தீர்மானித்த அடுத்த கணமே அதனை எப்படி அடையப் போகிறேன் என்பதை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி என்னுடைய கல்வி நிலச்சியத்தை அடையப் போகிறேன் எப்படி என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்தப் போகிறேன் எப்படி என்னுடைய தொழில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு செல்லப் போகிறேன் எப்படி என்னுடைய இறைவனுடனான உறவை கட்டியெழுப்பப் போகிறேன் எப்படி என்னுடைய பௌதிக வாழ்க்கையின் எல்லா ஒழுங்குகளையும் நான் விரும்பிய கட்டமைக்க கட்டமைக்கப் போகிறேன் என்பது குறித்த ஒரு தெளிவான பார்வையும் இலக்கும் திட்டமும் நம்மிடம் இருக்க வேண்டும் உதாரணமாக நான் ஒரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வரப்போகிறேன் அது இலங்கை நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருக்க போகிறது இந்த நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தின் தலைவராக வருவதாக இருந்தால் எனக்கு நிறைய திறமைகள் தேவைப்படுகிறது நான் சிங்கள மொழியை படிக்க வேண்டும் ஆங்கில மொழியை படிக்க வேண்டும் எனவே நான் ஆங்கில மொழியை வளர்த்துக்கொள்வதற்கான ஒரு இலக்கு என்னிடம் இருக்க வேண்டும் சிங்கள மொழியை படிப்பதற்கான இலக்கு என்னிடம் இருக்க வேண்டும் உயர்தரமான ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய திட்டம் என்னிடம் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு முதல் என்னிடம் இப்படி பல்வேறு விடயங்கள் எனக்கு தேவைப்படும் அந்த எல்லா விடயங்களையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு தயார்படுத்தி கொள்கிற ஒரு ஏற்பாடு என்னிடம் இல்லாமல் போகும் பொழுது என்னுடைய இலட்சியங்கள் வரும் கனவாகவே இருந்துவிட்டு போக வாய்ப்பிருக்கிறது எனவே எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் செய்யப்போகிறோம் என்பதில் நமக்கு தெளிவிருக்க வேண்டும் ஐந்தாவது இறுதியான விடயம்தான் நான் எதனை அடைய விரும்புகிறேனோ எதற்காக என்னுடைய என்னோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேனோ எதை எப்பொழுதும் அடைய போகிறேனோ எப்படி அடைவதென்று நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேனோ அந்த விடயங்களை நான் இன்றே ஆரம்பிக்க வேண்டும் நிறைய மனிதர்களிடம் இருக்கிற பலவீனம் என்னவென்றால் நிறைய திட்டங்கள் போடுவார்கள் நிறைய இலட்சியங்களை வகுத்து கொள்வார்கள் ஆனால் அந்த இலட்சியத்தை நோக்கி அந்த திட்டத்தை நோக்கி பயணிக்கிறார்களா என்றால் பலபோது அவர்கள் அதிலே பொதுபோக்காக இருந்து விடுகிறார்கள் எனவே எப்பொழுதும் எப்பொழுதும் இனிஷியேட் பண்ணுவதில் ஒன்றை ஆரம்பிப்பதில் மிகுந்த உற்சாகம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் எதனை திட்டமிடுகிறோமோ எதனை வரையறுக்கிறோமோ அதற்காக தினமும் உழைக்கிற ஒரு பண்பாடு நமக்குள் இருக்க வேண்டும் இந்த ஐந்து வடிவங்களையும் கவனத்தில் கொள்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இலக்கை ஒரு மிக பலமான ஒரு இலக்காக அவன் வரைந்து கொள்ள முடியும் இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு பகுதிக்குள் வருகிறோம் எங்களுடைய இலக்கை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ளப் போகிறோம் அந்த இலக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நிறைவடையப் போகிறதா அல்லது வாழ்க்கையின் மரணம் வரை என்னோடு இருக்கப் போகிறதா இரண்டு விதமாக மனிதர்கள் இலக்குகளை வரையறுத்துக் கொள்கிறார்கள் ஒன்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் இருப்பது எண்ட் கோல்ஸ் எப்பொழுதுமே அவர்கள் ஒரு ஒரு நிகழ்ச்சியோடு முடிவடைகிற ஒரு இலக்கை வரையறுத்துக்கொள்வார்கள் அண்மையிலே சில மாணவர்களை நான் சந்தித்தேன் அந்த மாணவர்களிடம் நான் கேட்டேன் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன என்று கேட்டேன் அந்த மாணவர்கள் பலரும் சொன்னார்கள் நான் சயின்டிஸ்டாக வரப்போகிறேன் பைலட்டாக வரப்போகிறேன் நான் ஒரு ப்ரொஃபஸராக வரப்போகிறேன் அல்ல நான் ஒரு அக்கௌண்ட்டாக வரப்போகிறேன் என்று சொன்னார்கள் அதே அறையிலே இருந்த மாணவிகளிடமும் இதே கேள்வியை நாங்கள் கேட்டோம் அப்பொழுது பெரும்பாலான மாணவிகள் என்ன ஒரு பதில்தான் நான் டீச்சராக வரப்போகிறேன் அப்பொழுது என்ன டீச்சர் என்று கேட்டபொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடத்தை குறிப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் இந்த வருடம் சாதாரண தர பரீட்சை ஓளவல் எக்ஸாம் எழுதிய மாணவர்கள் இந்த மாணவர்களிடம் இருக்கிற கனவு மாணவர்களிடம் பெரிய கனவுகள் இருக்கிறது அதற்குரிய முயற்சி குறைவாக இருக்கிறது மாணவிகளிடம் முயற்சியும் உழைப்பும் கூடுதலாக இருக்கிறது கனவும் இலட்சியமும் சின்னதாக இருப்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே இதனை நாங்கள் மிக கவனமாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் இலக்குகளை வரையறுக்கும் பொழுது அவை உயர்ந்த பெரிய இலக்குகளாக இருக்க வேண்டும் கன்ஸ்டன்ட் கோல்ஸாக எங்களுடைய இலக்குகளை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு இருக்கிற இலக்குகளாக அமைத்து கொள்ள வேண்டும் என் கோல்ஸ் என்று வருகிற பொழுது உதாரணமாக நான் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தை நிறைவு இலக்காக இருந்தால் ஐந்து வருடத்தினுடைய இலக்கு முடிந்துவிடும் அப்படி இலக்குகளை அமைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஒரு பல்கலைக்கழகத்துடைய கல்வியை முடிப்பது அல்லது டாக்டராக வருவது ஒரு இன்ஜினியராக வருவதோடு என்னுடைய இலக்கு முடிவடைந்து விடுகிறதா என்றால் இல்லை அது இலக்கு அல்ல இலக்கு என்பது அது அது ஒரு செயல் அது ஒரு தொடர்ச்சியான உழைப்பு அது என்னுடைய மரணம் வரை என்னோடு இருக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு மருத்துவ நிறுவனத்தை உருவாக்கி அந்த மருத்துவ நிறுவனத்துக்கூடாக இந்த நாட்டில் இருக்கிற மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு வைத்தியராக நான் இருப்பது இதனை ஒரு இலட்சியமாக கொள்ள முடியும் ஒரு சட்ட பிரச்சனைகளுக்கு தேர்வு சொல்லுகிற ஒரு சட்ட நிறுவனத்தை உருவாக்கி எனக்கு கீழால் நூற்றுக்கணக்கான லோயர்களுக்கு வேலை கொடுத்து அப்படி ஒரு சட்ட நிறுவனத்தினூடாக நாட்டுக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு லோயராக நான் இருக்க விரும்புகிறேன் இதனை ஒரு உயர்ந்த இலக்காக கொள்ள முடியும் நாட்டினுடைய கட்டிட நிர்மாண பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற குறைந்த செலவில் மிக நீண்ட காலம் நிலைத்து நிற்கிற சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்கிற நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கிற பாரிய பொருளாதார அபிவிருத்தியை திட்டமிட்டு கொடுக்கிற ஒரு பெரும் நிறுவனத்தை நான் உருவாக்கப் போகிறேன் அதற்காக எனக்கு ஆள் பலரை நான் வேலைக்கு அமர்த்த போகிறேன் என்பது ஒரு இலக்காக இருக்க முடியும் வெறுமனே ஒரு ஒரு பாடநெறியை முடிப்பது ஒரு பல்கலைக்கழக பாட பட்டத்தை பெற்றுக்கொள்வது வாழ்க்கையினுடைய இலக்காக ஒரு பொழுதும் எங்களிடம் இருந்துவிடக்கூடாது எனவே இந்த வகையான பார்வை எங்களிடம் வர வேண்டும் இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு கேள்விக்கு விடை காண வருவோம் இந்த வாழ்க்கையின் இலக்கு என்பது ஒரே வகையாக அல்லது அதற்கு வேறு வடிவங்கள் இருக்கிறதா இலக்குகளை நாங்கள் மூன்று வகையாக பிரித்துக்கொள்ள முடியும் முதலாவது வாழ்க்கையினுடைய இலக்கை வரையறுத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் குறுங்கால இலக்குகள் இரண்டாவது மிட் டர்ம் கோல்ஸ் இடைக்கால இலக்குகள் மூன்றாவது லாங் டர்ம் கோல்ஸ் நீண்ட கால இலக்குகள் இடைவேளைக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து இந்த இலக்குகள் குறித்து பேசுவோம் நாங்கள் இலக்குகளின் வகைகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் மூன்று வகையான இலக்குகள் இருப்பதாக நாங்கள் இலவே சொல்லியிருந்தோம் குறுங்கால இலக்குகள் மிடம் கோல்ஸ் இடைக்கால இலக்குகள் லாங் டேர்ம் கோல்ஸ் நீண்டகால இலக்குகள் இதனை நாங்கள் சற்று விரிவாக நோக்குவோம் இந்த குறுங்கால இலக்குகள் என்பது என்ன குறுங்கால இலக்குகள் என்பது ஒரு பதினைந்து நிமிடம் தொடக்கம் ஒரு வருட காலப்பகுதிக்குள் நான் அடைய விரும்புகிற விடயங்களை இந்த குறுங்கால இலக்குகள் பகுதிக்குள் நான் கொண்டு வர முடியும் உதாரணமாக நான் ஒரு சான்றிதழ் பயிற்சி நிறையை நிறைவு செய்ய போகிறேன் இது ஒரு வருடத்துக்குள் முடிப்பதாக இருக்கலாம் என்னுடைய வீட்டுக்கு நான் பெயிண்ட் அடிக்கப் போகிறேன் இது ஒரு ஒரு வருடத்துக்குள் செய்ய முடியுமான வேலையாக இருக்கலாம் அல்லது நான் எனக்கான ஒரு புதிய வேலையை தேடிக்கொள்ளப் போகிறேன் என்னுடைய ஒரு வருடத்துக்குள் செய்ய முடியுமான வேலையாக இருக்கிறது ஒரு ஆய்வை நிறைவு செய்வதாக இருக்கலாம் ஒரு வருடத்துக்குள் நிறைவு செய்கிற வேலை இப்படி ஒரு வருட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்ய முடியுமான ஏதாவது லட்சியங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த அதனை நாங்கள் குறுங்கால இலக்குகளாக வரைந்து கொள்ள முடியும் இரண்டாவது நாங்கள் கோல்ஸ் என்று சொல்வோம் சற்று குறுங்காலத்தை விட ஒரு இடைக்கால பகுதியில் அடைந்து கொள்ள முடியுமான இலக்குகள் இதனை ஒரு வருடம் முதல் ஐந்து வருடம் வரையான காலப்பகுதிக்குள் அடைய முடியுமான இலக்குகள் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் எப்படிதனை புரிந்து கொள்வது உதாரணமாக ஒரு ஒரு பட்டத்தை நிறைவு செய்வதாக இருக்கலாம் ஒரு டிகிரியை முடிப்பதற்கு ஒரு மூன்று நான்கு வருடங்கள் இருக்கும் எனவே அந்த மூன்று நான்கு வருடங்கள் அந்த பாடநெறியை முடிப்பதை நாங்கள் இந்த கோல்ஸுக்குள் கொண்டு வரலாம் ஒரு வீட்டை கட்டுவதை ஒரு கோலாக நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதை ஒரு மிட்ட்டர்ம் கோலாக நாங்கள் வைத்து கொள்ள முடியும் இப்படி ஒரு ஒரு வருடம் தொடக்கம் ஐந்து வருடத்துக்குள் அடைய விரும்புகிற பெரிய சற்று பெரிய இலக்குகளை நாங்கள் இந்த பகுதிக்குள் வரைந்து கொள்ள முடியும் இவைகளை தெளிவாக எழுத்தில் நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும் லோங் டெர்ம் கோல்ஸ் என்பது என்னவென்றால் யார் குறுங்கால இலக்குகளில் வெற்றிகரமாக இருக்கிறாரோ யார் இந்த இடைக்கால இலக்குகளை அடைவதில் வெற்றிகரமாக இருக்கிறாரோ அவர்தான் இந்த நீண்டகால இலக்குகளை அடைவதிலும் மிகுந்த நம்பிக்கையோடு இருப்பவராக இருப்பார் நீண்டகால இலக்கு என்பது எனக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு வீட்டை கட்டுவதாக இருக்கலாம் எனக்கென்று சொந்தமாக ஒரு தொழில் முயற்சியை உருவாக்குவதாக இருக்கலாம் என்னுடைய கம்பெனியை வெற்றிகரமான ஒரு கம்பெனியாக மாற்றுவது எனக்கான ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது எனக்கான ஒரு சமூக பங்களிப்பு வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவது என்னுடைய செலவிலே சொந்தமாக ஒரு வீடொன்றை கட்டுவது என்னுடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆரோக்கியமான பிள்ளைகளாக வெற்றிகரமான பிள்ளைகளாக வளர்த்திருப்பது இப்படி நீண்ட காலத்தில் நான் அடைய விரும்புகிற சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்காக நாங்கள் இந்த விடயங்களை கவனத்தில் கூட முடியும் இந்த மூன்று விடயங்களையும் ஒரு உதாரணத்தின் மூலம் குறிப்பிட முடியும் கனடாவில் இருந்த ஒரு மிக பிரபல்யமான ஒரு பயிற்றுவிப்பாளரும் ஹோட்டல் நிறுவனத்துறையின் ஜாம்பவான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதர் தான் டாக்டர் இப்ராஹிம் எல்ஃப்கி என்று சொல்லப்படுகிற இந்த மனிதர் இந்த டாக்டர் இப்ராஹிம் எல்ஃப்கி தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று கட்ட இலக்குகளையும் மிக கவனமாக வரையறுத்து வெற்றி கண்ட ஒரு மனிதர் டாக்டர் இப்ராஹிம் எல்ஃப்கி தன்னுடைய வாழ்க்கையின் தொழிலை ஒரு ஹோட்டலினுடைய ஒரு பீங்கான் கழுகுகிற ஒரு மனிதராக ஆரம்பித்தவர் அவருடைய வேலை பீங்கான் கழுவுவது அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது ஆனால் அந்த ஹோட்டலிலே வேலை செய்ய தொடங்குகிற அதே நேரமே அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் நிர்வாகத் நிர்வாகத்துறையிலே அவர் படித்து கொண்டிருந்தார் ஒரு வருடம் நிறைவடைகிற பொழுது ஹோட்டல் நிர்வாகத் நிர்வாகத்துறையிலே அவரிடம் ஒரு சர்டிஃபிகேட் இருந்து அவர் இரண்டாம் கட்டமாக ஒரு இலக்கை வரைந்து கொண்டார் அவருடைய மிட்டம் கோலாக நான் ஐந்து வருடத்துக்குள் இந்த ஹோட்டலினுடைய மேனேஜராக நான் என்பதை அவர் கொண்டார் அதற்காக நிறைய பாடங்களை படித்தார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையிலே அவர் டிப்ளோமா பாடநிலையை நிறைவு செய்தார் மனிதர்களை கையாளுவதிலே அவர் நிறைய பாடநரிகளை நிறைவு செய்தார் நிர்வாகத் நிர்வாகத்துறையிலே பாடநரிகளை நிறைவு செய்தார் மெல்ல மெல்ல உயர்ந்து அவர் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் மேனேஜராக தரம் உயர்த்தப்பட்டார் அத்தோடு அவர் கொள்ளவில்லை நீண்ட காலம் அவரோட ஒரு இலக்கு இருந்தது அதுதான் ஒரு மிகப்பெரிய கனடாவில் இருக்கிற மிக உயர்ந்த ஹோட்டல் ஒன்றின் ஜென்ரல் மேனேஜராக மிக உயர்ந்த அந்த போஸ்டுக்கு வருவது அவருடைய இலக்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த இலக்கை நான் அடைய முடியும் என்று அவர் தீர்மானித்திருந்தார் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் ஒரு மிக பெரும் கனடாவினுடைய ஹோட்டலினுடைய ஜென்ரல் மேனேஜராக பதவி உயர்த்தப்படுகிறார் மாத்திரமல்ல அவரோட மின்னரு கனவு இருந்தது உலகத்தில் மிக பிரசித்தி பெற்று பயிற்றுவிப்பாளராக நான் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார் அந்த கனவையும் அவர் அடைந்து கொண்டார் இன்றும் உலகப் பிரசித்தி பெற்ற மிக பெரும் பயிற்றுவிப்பாளராக அவர் மரணித்த பிறகும் கூட இன்று உலகம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது எனவேதான் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி யாரிடம் மிக தெளிவான இலக்குகள் இருக்கிறதோ அந்த இலக்குகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவற்றை மிக துல்லியமாக வரையறுத்துக் கொள்கிறார்களோ அவற்றை குறுங்காலம் இடைக்காலம் நீண்ட காலம் என்று வகைப்படுத்தி அவற்றுக்கான உழைப்பை மேற்கொள்ளும் பொழுதோ யாராக இருந்தாலும் அந்த இலட்சியத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையான வெற்றிகளை நாங்கள் உலகத்தில் நிறைய மனிதர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் அப்படியான ஒரு மனிதராகத்தான் இந்த டாக்டர் இப்ராஹிம் இல்ஃப்கியை நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான மனிதர்களுடைய வரலாற்று வெற்றி பயணத்தில் நாங்களும் கைகோர்க்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இலக்குகளை நாங்கள் மிக கவனமாக திட்டமிட்டு கொள்வோம் குறுங்கால இலக்குகளை அடையாளப்படுத்துவோம் இடைக்கால இலக்குகளை அடையாளப்படுத்துவோம் நீண்டகால இலக்குகளை அடையாளப்படுத்துவோம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்காக நாங்கள் எல்லோரும் தயாராகுவோம் மீண்டும் ஒரு லைஃப் நிகழ்ச்சியின் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சப்ரி முகமத்